ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஞ்சி குழம்பு வைக்க போறோம். அதற்கு பூண்டு ஒரு கட்டி எடுத்துங்க, தக்காளி ஒன்று எடுத்துங்க, இஞ்சி வந்து ஒரு 100 எடுத்துக்குங்க, 4 கத்திரிக்காய் எடுத்துங்க. இஞ்சி புளிக்குழம்பு நம்ம வைக்க போறது. அடுத்தது வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியை வந்து இது மாதிரி பொடி பொடியா தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு தக்காளியை இது மாதிரி சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பழம் தனியாக எடுத்து தோலை உரிச்சு வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருங்க. அடுத்தது புளியை வந்து இது மாதிரி ஒரு தண்ணி எடுத்து அதில் கரைச்சி வச்சுக்கோங்க. திட்டமான தண்ணியில் புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இந்த புளி கரைச்சலில் இப்போ உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது மிளகாத்தூள் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். கரெக்டாக மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுங்க. ரொம்ப காரம் வேணாம், ஏன்னா இஞ்சி இருக்கிறதுனால நம்ம கம்மியாகவே மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுங்க. இப்போ கரண்டி ஆட்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க, நல்லா கரைச்சிங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. வானல் இந்த அளவுக்கு பெரிய வானல் போட்டுங்க. 2 கரண்டி கடலை எண்ணெய் 2 கரண்டி ஊத்திக்கங்க. இப்ப இந்த எண்ணெயில கத்திரிக்காவை நம்ம வந்து வதக்க போறோம். இப்ப கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காவோட கலர் நல்லா மாறி இருக்கு. இப்ப நம்ம இஞ்சி போட்டு வதக்க போறோம். இஞ்சியை இப்போ இதில் போட்டோம். இப்போ இஞ்சியோட சேர்த்து கத்திரிக்காயை சேர்த்து வதக்குவோம். இப்போ அடுத்தது தக்காளியை நம்ம இதில் போட்டு வதக்க போகிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ நல்லா இது வதவிடுச்சு. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து இதில் ஊற்ற வேண்டியதான். புளி மிளகாத்தூள் கரைச்சல இப்போ இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வந்து வேகணும். 5 நிமிடம் வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். கரெக்டாக டைம் நோட் பண்ணிங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. தட்டு இல்லைன்னா இது மாதிரி பானை மூடி, இட்லி பானை மூடி இருந்தாலும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழையிற அளவுக்கு கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், அதான் டைமிங்கு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அது ஒரு சைடு வந்து வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடில் தாளித்து இந்த குழம்புல ஊற்றிடலாம். ஒரு சின்ன வானல் எடுத்துங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணுங்கள். 1/2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் தான் தேவை, கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1/2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிங்க தாளிக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி. இப்போ வந்து நம்ம கடுகு 1 ஸ்பூன் எடுத்துங்க. இதுதான் நம்ம தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். அடுத்தது நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு பள்ளியும் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கடுகு வந்து நம்ம போட போகிறோம். பாருங்க நல்லா பொரியுது கடுகு, பாருங்க நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து அதில் போட போகிறோம். பாருங்க, இப்போ இதை அப்படியே நம்ம வந்து குழம்புல ஒரு கொஞ்சம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அப்படியே நெருப்பில் வச்சுருங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம இந்த குழம்புல ஊற்ற வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க. பூண்டில் வந்து அந்த புளிப்பு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருந்தாலே போதும். 2 மினிட்ஸ் போதும்ல, ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். நமக்கு கிட்டத்தட்ட இஞ்சி பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம்
தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் முடியாச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, நமக்கு இஞ்சி புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு புளிக்குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செரிமானம் கொடுக்கும், பசியை நம்மளுக்கு தூண்டும். அதுவும் இல்லாமல் நம்ம பூண்டோடு சேர்த்து நம்ம கத்திரிக்காய் எல்லாமே உடம்புக்கு நல்லது. பூண்டு தான் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இது எல்லாத்தையுமே மருத்துவ குணம் நிறைந்த ஒரு புளிக்குழம்புனா அது இந்த இஞ்சி பூண்டு கத்திரிக்காய் நிறைந்த புளிக்குழம்பு தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்டாக இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாடலில் நீங்கள் இதை வச்சு பாருங்கள், குழந்தைகள் வேறு லெவலில் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.